கர்நாடகாவில் பத்தாம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்தது இன்று காலை விறுவிறுப்பாக துவங்கிய ஓட்டு எண்ணிக்கை இப்போது முடிந்துவிட்டது காங்கிரஸ் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது கட்சி வாரியாக வென்ற தொகுதிகள் விவரத்தை பார்க்கலாம் கர்நாடகாவில் மொத்தம் இருநூற்று இருபத்து நான்கு தொகுதிகள் ஆட்சி அமைக்க நூற்று பதிமூன்று இடங்களில் வெல்ல வேண்டும் காங்கிரஸ் நூற்று முப்பத்தாறு தொகுதியில் வென்றது பாஜக அறுபத்தைந்து இடங்களிலும் குமாரசாமியின் ஜேடிஎஸ் கட்சி பத்தொன்பது இடங்களிலும் மற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சிகள் நான்கு இடங்களிலும் வென்றது இரண்டாயிரத்து பதினெட்டு தேர்தலில் காங்கிரஸ் எழுபத்தி எட்டு இடங்களில் தான் வென்றது இப்போது அதைவிட கூடுதலாக ஐம்பத்தாறு சீட் கிடைத்தது பாஜக கணிசமான இடங்களை இழந்துவிட்டது போன தேர்தலில் நூற்று நான்கு தொகுதிகளை கைப்பற்றியது இப்போது முப்பத்தொன்பது இடங்களை இழந்துவிட்டது ஜேடிஎஸ் கட்சிக்கும் பலத்த அடி போன முறை முப்பத்தேழு சீட் கிடைத்தது இந்த முறை பத்தொன்பது சீட் தான் பதினெட்டு இடங்கள் பறிபோனது பாஜக முப்பத்தொன்பது தொகுதிகளை இழந்துவிட்ட போதும் அக்கட்சி வாங்கிய ஓட்டு விகிதம் சற்றும் குறையவில்லை இரண்டாயிரத்து பதினெட்டு தேர்தலில் முப்பத்தாறு சதவீத ஓட்டு கிடைத்தது இப்போதும் அதை தக்க வைத்துள்ளது அதே நேரம் காங்கிரஸ் ஓட்டு வங்கி ஐந்து சதவீதம் கூடியிருக்கிறது போன தேர்தலில் அக்கட்சி வாங்கிய ஓட்டு முப்பத்தெட்டு சதவீதம் இப்போது நாற்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது காங்கிரசுக்கு கிடைத்த ஐந்து சதவீத ஓட்டும் அப்படியே ஜேடிஎஸ் பக்கம் இருந்து வந்திருக்கிறது அந்த கட்சிக்கு இரண்டாயிரத்து பதினெட்டு தேர்தலில் பதினெட்டு சதவீத ஓட்டு கிடைத்தது இப்போது பதிமூன்று சதவீதமாக குறைந்துவிட்டது நாளை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கிறது யாரை முதல்வராக்குவது என்று முடிவெடுக்கப்படும் சித்தராமையா சிவக்குமார் இடையே போட்டி நிலவுகிறது இருப்பினும் சித்தராமையாவுக்கே வாய்ப்பு கிடைக்கும் என்கிறார்கள்